வேற ஏதாவது அதெல்லாம் விடுங்க, அது இதெல்லாம் வந்து சமூக குப்பை. இதை போய் எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அது அவர் ஒரு தனிப்பட்ட, நீங்க இதுல எது அநாகரிகம் பாருங்க. அவருடைய அனுமதி இல்லை, அவருடைய ஒப்புதல் இல்லை. நீங்க அவருக்கு தெரியாம அவர் போய் அவர் படுக்கையறையில அவர் கழிவறையில எல்லாம் போய் கறி வச்சு எடுத்துட்டு வர்றதுங்கிறது இதுதான் முதல்ல, அதுதான் சமூக குற்றம். முதல்ல அவரை கைது பண்ணி நடுவு எடுத்துருக்கணும்ல, எடுத்துருக்கணும்ல. உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சிட்டாருன்னு நீங்க காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னது இது? சட்டசபைகளை வச்சுக்கிட்டு ஆபாச காட்சிகளை பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அறையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு கேடுகட்ட சமூகமாக மாறிடுச்சோங்கிற பயம் வருது இல்லை. இப்போ யார் யாரோட பேசுறது, யார் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒட்டு கேட்கறது, பதிவு பண்ணுறது, அதை பதிவு பண்ணிட்டு வெளியிடுறது, இதெல்லாம் இதனாலலாம் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இதனால என்ன வந்துட போகுது? எல்லா தனி பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தி கொண்டிருக்க அரசு அதை பேசலை. 100 லட்சம் கோடிக்கு நலத்திட்ட சொல்றாரு, வேலை வாய்ப்புக்காக 100 லட்சம் கோடி முதலீடு செய்ய போறோம்ட்டு. ஆனால் 6 லட்சம் கோடிக்கு பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியார் ஒத்தி விட போறாங்கிறாங்க, குத்தகைக்கு விட போறேன்றாங்க. 100 லட்சம் கோடி இருக்கும்போது 6 லட்சம் கோடிக்கு விட வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அதையெல்லாம் அதெல்லாம் தான் பிரச்சனை. ரமணாங்கிற உச்ச நீதிமன்ற நீதியரசர் பேசுறாரு பாருங்க, எந்த விவாதம் எந்த தர்க்கமும் நடத்தாம பல சட்டங்களை ஏற்றிக்கொண்டே போறாங்களே, இது எங்கே போய் நிற்க போகுதுன்றாரு. அதுதான் நீங்க பயப்படணும். திருச்சி சிவாண்ணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, 20 ஆண்டுகளை நான் பார்த்துருக்குறேன், எந்த தர்க்கமும் இல்லாமல் 36 சட்டத்தை ஏற்றிருக்குது அப்படின்னு. நீங்கள்லாம் யார் கேட்குறதுக்கு, நாங்கள் ஏற்றுவோன்ட்டு. அதெல்லாம் தான் கொடுங்கோன்மை, சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. அதை தான் பேசணும். அவர் ஏதோ ஆடியோவில் வெளியிட்டார், வீடியோவில் வெளியிட்டார், ஏன் பார்க்குறீங்க? யார் உங்களை பார்க்க சொன்னது? அவர் சொன்னாரா எடுத்து வெளியிட்டு இது எல்லோரும் பார்த்து ரசிங்கன்னாரா? என்னது இது? காலை கொடுவு. எந்த பாட்டு சொல்லுங்க?